2026 తమిళ హీరో విజయ్ విల్లుపురంలో టీవీకే మహానాడుకు భారీగా అభిమానులు తరలివచ్చారు. ఇప్పుడు లైవ్ చూద్దాం. மோட்டிவேஷனல் கதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன, நம்ம எடுக்க போற டிசிஷன் என்னன்னு டெலிபரேட்டா சொல்ல போற கதை, சரிங்களா? ஒரு நாட்டில் ஒரு பெரிய போர் வந்துச்சான். அப்ப அந்த நாட்டில் இந்த பவர்ஃபுல்லான தலைமை இல்லாம போனதுனால ஒரு பச்சை புள்ள கையில தான் அந்த பொறுப்பு இருந்துச்சான். அதனால அந்த நாட்டில் இருந்த அந்த பெருந்தலைகள்லாம் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்களாம். அந்த சின்ன பையன் அந்த நாட்டோட படையை நடத்துற பொறுப்பை ஏத்துக்கிட்டு போர்க்களம் போலாம்னு சொன்னானா. அப்ப அந்த பெருந்தலைகள்லாம், எப்பா நீயே சின்ன பையன், இது பெரிய போர்க்களம்ப்பா, அங்க பவர்ஃபுல்லான நிறைய எதிரிகள்லாம் இருப்பாங்கப்பா, களத்துல அவங்களை சந்திக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லப்பா, சொன்னா கேளுப்பா, இது விளையாட்டு இல்ல, நீ பாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி விளையாடிட்டு திரும்ப குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வர்றதுக்கு, போர்னா படையை நடத்தணும், அதை விட முக்கியம் அத்தனை எதிரிகளையும் சமாளிச்சு போர்ல தாக்கு பிடிக்கணும், அதுக்கு மேல முக்கியம் அந்த போர்ல ஜெயிக்கணும், உனக்கு யாரோ கூட்டோ துணையோ இல்லாம நீ எப்படிப்பா அந்த போரை நடத்துவ, எப்படி ஜெயிப்ப அப்படின்னு எல்லா பெருந்தலைகளையும் கேட்டப்போ எந்த பதிலும் சொல்லாம போருக்கு தனியா தன் படையோட போன அந்த பாண்டிய வம்சத்தை சேர்ந்த அந்த பையன் என்ன செஞ்சான்னு சங்க இலக்கியத்துல ரொம்ப நல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க. படிக்காதவங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க, இல்லைன்னா படிச்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆனா கெட்ட பையன் சார் அந்த சின்ன பையன். இதுவரைக்கும் கொள்கை கோட்பாட்டு அரசியல் புதுசா ஒரு விஜய பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். இப்ப நீங்க பார்க்க போறது உங்களோட அப்பப்ப ஹார்ட் டு ஹார்ட் பேசுற அந்த விஜய். என்னதான் நீங்க என்ன தளபதி தளபதினு ஆசையா கூப்பிட்டாலும் இந்த கூத்தாடி கூத்தாடின்னு சொல்றாங்களே அந்த விஜய் கூத்து. இந்த மண்ணோடும் மக்களோடும் கலந்த ஒண்ணு இந்த கூத்தாடின்ற பேர். ஏதோ நமக்கு மட்டும் வந்தது இல்லைங்க, அன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஊரு வாத்தியார் எம்ஜிஆரையும் ஆந்திராவில் அவங்க ஊரு வாத்தியார் என்டிஆரையும் அவங்க கட்சி ஆரம்பிச்சப்பவே இதே மாதிரிதான் கூத்தாடி கூத்தாடின்னு தான் கூப்பாடு போட்டாங்க. அவங்களுக்கே அப்படி கூப்பிடும் போது நம்மளை கூப்பிடாமலா இருப்பாங்க. ஆனா அந்த ரெண்டு கூத்தாடி தாங்க அந்த ரெண்டு மாநிலத்தோட ஆக பெரும் தலைவர்களாகி இன்னைக்கும் மக்கள் மனசுல ஒரு நீங்க ஒரு புகழோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சினிமானா என்ன, வெறும் டான்ஸ் பாட்டு ஃபைட் காமெடி என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தானா? தமிழரோட கலை இலக்கியம் வாழ்வியல் பண்பாடு தாங்க சினிமா. என்டர்டெயின்மெண்ட் காரணத்தையும் தாண்டி சமூக அரசியல் புரட்சிக்கு உதவின ஒரு பவர்ஃபுல் டூல் தாங்க சினிமா. திராவிட இயக்கம் போய் பட்டி தொட்டியெல்லாம் போய் ரீச் ஆனதே போய் வளர்ந்ததே சினிமா வச்சுதான். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், கூத்தாடினா என்ன, கேவலமான ஒரு பேரா இல்ல கெட்ட வார்த்தையா? கூத்து அது சாதாரண வார்த்தை இல்ல. ஏன்னா கூத்து சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும், கோபத்தை பேசும், சோகத்தை பேசும், அரசியலை பேசும், அறிவியலை பேசும், நல்லதை பேசும், உள்ளதை பேசும், உண்மையை பேசும், உணர்வோட பேசும். இதெல்லாத்தையும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாம கொண்டாட்டமா பேசும்.